வேண்டுமென்றே திட்டமிட்டு தினந்தோறும் நீங்க கேட்டுட்டு இருந்தா என்ன பதில் சொல்றது? மதிப்புக்குரிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவா இருந்தாலும் சரி, தேசிய பாரதிய ஜனதா தேசிய தலைவர் நட்டா இருந்தாலும் சரி, பாரத நரேந்திர மோடிஜி இருந்தாலும் சரி, யாரும் எங்களுக்கு எந்த அழுத்தம் இல்லை. இங்கே நடந்த நிகழ்வுகள் எங்களுடைய தொண்டருடைய மனதை காயப்படுத்தி விட்டது. தொண்டர் உழைத்தால் தான் வெற்றி பெற முடியும். தலைவர்கள் இருந்தால் வைத்துக் கொண்டு கட்சி நடத்த முடியாது. இப்ப தெளிவுபடுத்துகிறேன். சேலம் மாநகர் மாவட்ட பூத் கமிட்டி அந்த நிகழ்ச்சியில் தெளிவாக நான் குறிப்பிட்டிருக்கின்றேன். 25/9/2023 அன்று தலைமை கழகத்தில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மாளிகையில் தலைமை கழக செயலாளர்கள், மாவட்ட கழக செயலாளர்கள், மாண்புகு நாடாளுமன்ற மாண்புகு சட்டப்பேரவை உறுப்பினர்கள் அந்த கூட்டம் நடைபெற்றது. அந்த கூட்டத்தில் 2 கோடி தொண்டருடைய உணர்வுகளை அவர்கள் தெரிவித்தார்கள். அதன் அடிப்படையில் தம்பி இடையில பேசாதப்பா, அதன் அடிப்படையில் அவர் தெரிவித்த கருத்தின் அடிப்படையில் ஏகமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு அந்த தீர்மானத்தில் பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியிலிருந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் விலகிக் கொள்கிறது என்றும், தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து விலகுவது என்றும் அந்த தீர்மானத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன. அதன் அடிப்படையில் அந்த பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணியிலிருந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து விலகிவிட்டது. பொறுத்திருந்து பாருங்கள், அதை நிச்சயமாக எந்தெந்த கட்சி கூட்டணியில் சேரும் என்பதை ஊடகத்துக்கும் பத்திரிகைக்கும் நாங்கள் தெரிவிப்போம். அதில் நாங்க என்ன சொல்ல முடியும்? அவர் சொன்னா நான் என்ன கருத்து சொல்ல முடியும்? எங்களுடைய கருத்து இதுதான், அதான் எங்களுடைய முடிவும் அதுதான். அதனால 2 கோடி தொண்டருடைய உணர்வுகளை தலைமை கழகத்தில் நடைபெற்ற அந்த கூட்டத்தில் தீர்மானமாக நிறைவேற்றப்பட்டு அறிவிக்கப்பட்டு விட்டது. இதில் வேண்டுமென்றே திட்டமிட்டு தினந்தோறும் நீங்க கேட்டுட்டு இருந்தா என்ன பதில் சொல்றது? அதெல்லாம் தவறான செய்தி. அதான் எங்களுடைய கே.பி. முனுசாமி தவறான செய்தி என்று குறிப்பிட்டு விட்டார். அப்படியெல்லாம் ஒன்றும் நடக்கல. இப்ப தெளிவுபடுத்துகிறேன், பாரதிய ஜனதா கட்சியுடைய மத்தியில் இருக்கின்ற தலைவர்கள் திரு மதிப்புக்குரிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவா இருந்தாலும் சரி, திரு தேசிய பாரதிய ஜனதா தேசிய தலைவர் நட்டா இருந்தாலும் சரி, பாரத நரேந்திர மோடிஜி இருந்தாலும் சரி, யாரும் எங்களுக்கு எந்த அழுத்தம் கொடுக்கப்படவில்லை. இங்கே நடந்த நிகழ்வுகள் எங்களுடைய தொண்டருடைய மனதை காயப்படுத்தி விட்டது. ஒரு கட்சி வளமாக செழிப்பாக தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்றால் தொண்டர் உழைக்க வேண்டும். தொண்டர் உழைத்தால் தான் வெற்றி பெற முடியும். தலைவர்கள் இருந்தால் வைத்துக் கொண்டு கட்சி நடத்த முடியாது. ஆகவே எங்களுடைய தொண்டருடைய உணர்வுகளை மதிக்கின்ற அளவிற்கு தான் நாங்கள் நடவடிக்கை எடுத்திருக்கின்றோம். அவர்கள் இப்பொழுது தெளிவுபடுத்துகின்றேன், எந்த சீட்டும் பேசவில்லை. எந்த நீங்கள் பத்திரிகையில் ஊடகங்கள் வத்தன விமர்சனங்களும் தவறானவை, 100%க்கு 100% தவறானவை. எங்களுக்கு அத்தனை சீட்டு வேணும், இந்த சீட்டு வேணும், 20 சீட்டு வேணும், 5 சீட்டு வேணும் அப்படின்லாம் எந்த கோரிக்கையும் வைக்கவும் இல்லை, அதை பற்றி பேசவும் இல்லை. அதே போல இங்கே இருக்கின்ற வாரச்சரண மாநில தலைவரை மாற்ற வேண்டும் என்ற அந்த பிரச்சனையும் தவறானது. நாங்கள் எந்த கோரிக்கையும் வைக்கவில்லை. எங்களுடைய தொண்டருடைய நிலைப்பாட்டை எங்களுடைய தலைமை கழக நிர்வாகிகள், மாவட்ட கழக செயலாளர், நாடாளுமன்ற சட்டமன்ற கூட்டத்தில் தெரிவித்து கருத்தின் அடிப்படையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தின் அடிப்படையில் நாங்கள் விலகியிருக்கிறோம். 100% சரியா? இன்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாராளுமன்றத்திலே அதிமுக தலைமையிலே மிகப்பெரிய கூட்டணி அமைத்து போட்டியிட்டு வெற்றி பெறும். அடுத்து வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலும், 2026 சட்டமன்ற அந்த தேர்தலிலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே நல்ல கூட்டணி அமைத்து வெற்றி பெற்று மக்களுக்கு தேவையான திட்டங்களை அளிக்கும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்தார்.